சார் சைட்டு சைட்டு சார் சார் சைட்டா சைட்டா அந்த பக்கம் சார் லெஃப்ட்ல வாங்க சார் இந்த அந்த பக்கம் சார் 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 எப்படி சார் சார் லெஃப்ட் லெஃப்ட் சார் வண்டி 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 விதமான கதைகளையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய இயக்குநரில் முக்கியமான இயக்குநர் வரும் ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கட்டும் ஒரு ஹாரர் படமாக இருக்கட்டும் ஃபேமிலி சென்டிமெண்ட் படம் எல்லா விதமான படங்களையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பெரிய இழப்பு நல்ல தயாரிப்பாளரும் கூட. அவருடைய திரைப்படங்களில் நான் உதவி ஒழிப்பதை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த அவருடைய படங்களில் நான் கதாநாயகனும் நடிச்சிருக்கேன். ஸோ அதை நினைக்கும் போது சார் பெருமையாக இருக்குது. ஆனால் இது பெரிய இழப்பு. இட்ஸ் டூ சூன். அவர் காலமானது வந்து ரொம்ப ரொம்ப வலி. இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். எல்லாம் அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவருடைய நண்பர்கள் குடும்பத்தில் என்னோட அனுதாபங்கள் அவருடைய ஆத்மா சாந்தியுடைய எல்லாம் இறைவனை பிரார்த்திகள். நன்றி வணக்கம். இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் மனோபாலன் இது எல்லாத்துக்கும் மேலே என்னோட நண்பன் மனோபாலன். எந்த மனோபாலோட நட்பு 80-81 இருக்குது. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே என்னுடைய ரூமுக்கு வந்துட்டு இருந்தார். அப்போல இருந்து எங்களுடைய நட்பு வளர்ந்தது. படங்கள் பண்ணும் படங்கள் பண்ணல இதெல்லாம் வேறு. ஆனால் வாரத்துக்கு ஒரு முறையாவது என் வீட்டுக்கு வருவார், பேசுவார். மணிக்கணக்கில் பேசிட்டு இருந்தோம். எல்லாரும் உரையாடல் நல்லா இருந்துச்சு. அவ்வளோ நல்ல நட்பு, ஒரு நல்ல நண்பனாக இருந்தார். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட பேசினேன். இதுக்கப்புறம் பேசும்போது அவரோட நம்பரில் சபரி அவரோட மேனேஜர் எடுத்தார். ஏண்டா அவரோட நம்பரில் நீ ஃபோன் பேசிகிட்ருக்கேன்னா? இல்லை இல்லை அவர் தூங்கிட்டுருக்கார் சார், சாப்பிட மாட்டேங்கிறாங்க. சமீப காலத்தில் அவனுக்கு சாப்பிட்றதா ஒரு பிரச்சனையாக இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாடா போடான்னு பேசக்கூடிய நண்பர்கள் இழந்து போகும்போது, எங்களை விட்டு போகும்போது
உங்களுக்கு பாரமாக இருக்குது, வலிக்குது. யார் எப்படிங்கிறது வேறு, பட் உயிருக்கு எவ்வளோ வேல்யூ. ஒவ்வொரு நண்பர்களும் சினிமா சம்மந்தப்பட்டவங்களோட இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு வந்து போகும்போது நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிகிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி அவரோட விஷயத்துக்கே நான் வந்து இங்கே பேசிட்ருக்கேங்கிறது நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. டைரக்டர் மனோபாலா, நடிகர் மனோபாலா, நண்பர் மனோபாலா இழந்திருக்கோம். மிகப்பெரிய ஒரு இழப்பு எங்கள் எல்லாருக்குமே. நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவுக்கும் ஒரு பெரிய இழப்புன்னு தான் சொல்ல முடியும். எங்களை மாதிரி நண்பர்களுக்கு இப்படிப்பட்ட இழப்புனா குடும்பத்தாருக்கு எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்கும்னு நினச்சி பார்க்க முடியல. அவர் ஒரே பையன்தான், ரொம்ப துடிச்சிட்டான் பையன். அப்புறம் நல்ல எப்படி சொல்கிறதுன்னா, அவர் கூட நாங்கள் பெருசாக நான் ஒன்றும் பெருசாக சினிமாவில் வந்து பெருசாக நடிக்கலை அவர் கூட. இருந்தாலும் அந்த திரையுலக பயணம் வந்து ரொம்ப நெருக்கமான பயணம் எனக்கும் மனோபாலா நடக்கும். சமீபத்தில் நான் சினிமாவுக்கு கம்மா போட்டுட்டு கல்வித்துறையில் நான் போயிட்டுருக்கிறத ரொம்ப ரசித்து அந்த நேஷ்னல் பிரைட் அவார்டு அந்த ராஷ்ட்ரிய சிக்ஷா புரஸ்கார் அவார்டு வந்தோடனே என்னை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பாராட்டி அவருடைய வேஸ்ட் பேப்பர் சேனலில் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இன்டர்வியூ பண்ணி ரொம்ப ரசிப்பார். என்னோடய மிமிக்ரிக்கு பயங்கரமான ஃபேன், ஒரு நல்ல ரசிகன் எங்களுக்கெல்லாம் கிடச்சாரு. நல்ல ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், நல்ல டைரக்டர், நல்ல நடிகர். அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலு. நாங்கள் அடிக்கடி பேசிப்போம் எங்கள் டீமில். தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் இவருக்குன்னு ஒரு இடம் இருந்துக்கிட்டே இருக்கும்னு பேசிப்போம். அந்த இடம் இப்போ போயிடுச்சு, அது ஒரு பெரிய இழப்பு. தனி குறிப்பிட்டு சொல்லணும்னா நல்ல சமைப்பார் அண்ணன். எங்களெல்லாம் வந்து ஆஃபீஸுக்கு போனோம்னா சமைச்சு சாப்பாடு போட்டு தான் அனுப்புவேன், சாப்பிடாமல் அனுப்பவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சமையல் கலை அவர்களை ஒளிஞ்சிருந்தது. பெரிய இழப்பு குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம் நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு. நல்ல நண்பரை எழுந்துட்டான் மனோபாலா சார். மறைவு ரொம்ப முதிர்ச்சியாகவும் ரொம்ப ஏற்றுக்க முடியாத ரொம்ப ஷாக்கில் இருக்கும். ரொம்ப வீடம் தலைவாக அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிந்தனையாளர், நல்ல மனிதர். இன்னும் என்னால் அதை பிலீவ் பண்ண முடியல. மூணு மாதம் கூட ஃபோனில் பேசினார், ஹெல்த்து சரியில்லைன்னு சொன்னார். பட் இது வந்து எதிர்பார்க்கல, ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னோடய ஃபேமிலிக்கு என்னோடய ஆழ்ந்த இரங்கல். அது இதுலேருந்து மீண்டு வரணும்னு அவங்க ஃபேமிலி ஆண்டுகள் தெரிஞ்சுக்கிறேன். சினிமா உலகம் ஒரு நல்ல மனிதரையும் நல்ல இயக்குநரையும் நல்ல நடிகரையும் இழந்துருச்சு. இட்ஸ் அ பிக் லாஸ் ஃபார் த என்டையர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. தேங்க் யூ.